எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம போன வீடியோவில் சொன்ன ஒரு பாயிண்ட்டை வச்சு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம வந்து கணவன் மனைவி பற்றின வீடியோவில் வந்து அவங்களுக்கு வந்து பிரிட்டில் டயபெட்டிஸ் அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னேன். நிறைய பேருக்கு இந்த பிரிட்டில் டயபெட்டிஸ் என்னடா புதுசாக மறுபடியும் ஒரு சக்கரம் வந்துருச்சா, பிரிட்டில் டயபெட்டிஸ்னு ஒரு சக்கரம் வந்துருச்சா, இது ஒரு தனி டைப்பா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவு தான், பிரிட்டில் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது சர்க்கரை நோயில் ஒரு வகை கிடையாது. சர்க்கரை நோயில் டைப் 1, டைப் 2, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இது மட்டும்தான். பட் இது யார் பிரிட்டில் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த முதல் வகை சர்க்கரை உள்ளவங்க, டைப் 1 டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். திடீர்னு இறங்கும், திடீர்னு ஏறும், ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி மேலே போய் டக்குன்னு கீழே இறங்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 300-350 இருக்கும், அடுத்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் வாக்கிங் போயிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு ஆக்டிவிட்டியோ பெருசாக எதுவும் இருந்திருக்காது, ஆனால் ஒரு மணி நேரத்தில் திடீர்னு 50 வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அதிக மாறுதல்கள், சர்க்கரையின் நிலையில் அதிக மாறுதல்கள், ரொம்ப வேகமான மாறுதல்கள், நம்ம வந்து கணக்கிட முடியாத மாறுதல்கள் இருக்கிறவங்கள தான் பிரிட்டில் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் உள்ள டயபெட்டிஸ், லெபைல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சர்க்கரை நோயில் ஒரு வகை கிடையாது. பட் டைப் 1 டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் உண்டாகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு 20-40 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வந்து மாற்றங்கள் ஜாஸ்தியாக வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு அதிக தாண்டின வயசுலேயும் வருது. ஸோ இதில் வந்து முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் வேலை செய்கிற தன்மை, இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம், அது வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம். இல்லைன்னா வந்து அவங்களோட உணவோட செரிமான போக்கு வந்து மாறி இருக்கலாம். ஒரு சிலருக்கு செரிமானம் வந்து சரியாக நடக்காமல், அதனால் வந்து எடுத்துக்கிட்ட உணவு வந்து குளுக்கோஸை வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால உண்டாகிறது தான் இந்த பிரிட்டில் டயபெட்டிஸ். ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ அந்த பிரிட்டில் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் தேவை அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து இந்த பிரிட்டில் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது உண்டாக்குறது கஷ்டம். ஸோ அதனால் அவங்களோட பொதுவாக எல்லாத்துக்கும் HbA1c வந்து 7% 3 மாசம் சராசரி கட்டுப்பாடு, 7% இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் இந்த பிரிட்டில் டயபெட்டிஸ் இல்லாத இருக்கவங்களுக்கு ஒரு 7.5 ஒரு 8 இருந்தால் கூட போதும். ரொம்ப வந்து 7 கொண்டு வரதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஏன்னா அடிக்கடி ரொம்ப லோ சுகர் வரும். ரெண்டாவது, அந்த லோ சுகர் வர்றது அடிக்கடி இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் அடிக்கடி சுகரை செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தொடர் கண்காணிப்பு, 24 சர்க்கரையை கண்காணிக்கிற கருவி மூலமாகவோ, இல்லை வந்து நம்ம வந்து குளுக்கோமீட்டர் மூலமாகவோ கொஞ்சம் அடிக்கடி சுகரை செக் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது. இந்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், அவங்களோட லைஃப் ஸ்டைலை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த வகை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக பேஷண்ட் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதாவது வந்து அந்த நோய் உள்ளவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அடிக்கடி செக் பண்ணுறது, கரெக்டான நேரத்தில் குளுக்கோஸ் கையில் வச்சுக்கிறது, ஸோ லோவாக இருக்கும்போது குளுக்கோஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். ஒருவேளை ரொம்ப சின்ன வயசில் இருக்காங்க, குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பெற்றோர்கள் யாரோ ஒருத்தர், அவங்களோட தாயோ தந்தை யாரோ ஒருத்தர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க வளர்ற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு உதவிகளை செய்ய வேண்டியது கண்டிப்பாக அவசியம். ஸோ இந்த இது வந்து ஒரு தனிப்பட்ட வகை கிடையாது. சர்க்கரை உள்ளவர்கள், முதல் வகை சர்க்கரை உள்ளவர்களுக்கு அதிக ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு பேர் பிரிட்டில் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு வயசுக்கு மேலே இந்த பிரிட்டில் டயபெட்டிஸ் வந்து கொஞ்சம் நார்மல் டயபெட்டிஸாக மாறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அந்த நேரங்களில் கொஞ்சம் அடிக்கடி சுகர் செக் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக என்னதுங்க, பேஷண்ட்டோட பார்ட்டிசிபேஷனோ இல்லை அவங்களுக்கு கூட இருக்க அடுத்த ரெஸ்பான்சிபிள் பர்சனோ அவங்களோட பார்ட்டிசிபேஷனோ கண்டிப்பாக அவசியம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கட்டுப்பாடு அப்படிங்கிறது கஷ்டம். அவங்களுக்கு HbA1c ஒரு 7.5-8.5 இருந்தால் போதும். இதுதான் பிரிட்டில் டயபெட்டிஸை பற்றின தகவல்கள். இதை பற்றின யாரும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி டயபெட்டிஸ் ஏறி இறங்குற சர்க்கரை இருக்கவங்க குழப்பம் அடைய வேண்டாம். உங்கள் மருத்துவரை அணுகி உங்களுக்கு வந்து தேவையான நேரத்தில் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நன்றி.